ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலையாள தமிழச்சி சேனல். இன்றைக்கி நம்ம சமையல் பார்க்க போகிறது இல்லைங்க, நம்ம சேனலில் ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கரோட ஸ்பீச்சை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நமக்கு கெஸ்ட்டாக வந்திருப்பது தூத்துக்குடியை சேர்ந்த பிரபல வழக்கறிஞர், நோட்ரி பப்ளிக் திருமதி சொர்ணலதா சண்முகம் அவர்கள். வணக்கம். மலையாள தமிழச்சி வியூஸ் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். என்னுடைய பெயர் சொர்ணலதா. 26 வருஷமாக வழக்கறிஞராக இருக்கிறேன். குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட வழக்குகள் நிறைய நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் அன் எக்ஸ்க்யூஸ். சட்டம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு விதிவழக்கு இல்லை. அதனால் பேசிக் லீகல் அவேர்னஸ் எல்லாருக்கும் இருக்கணும். சட்டத்தை பற்றிய போதிய விழிப்புணர்வு கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக பெண்கள் தெரிஞ்சுக்கணும். பெண்களுக்கான சட்டங்கள் நம்ம இந்தியாவில் அதிகம். ஒரு ஃப்ரம் பர்த் டு டெத், அதாவது கரு உருவானதுலேருந்து கல்லறைக்கு போகிற வரையும் நம்ம பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக சட்டங்கள் நிறைய இருக்குது. அதில் என்ன சட்டங்கள்னு நம்ம பார்ப்போம். ப்ரீ நேட்டல் டயக்னோஸ்டிக் டெக்னிக்ஸ் ஆக்ட் 1994. இந்த சட்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஃபீமேல் இன்ஃபன்டிசைட்னு சொல்லக்கூடிய பெண் சிசு கொலை நம்ம ஊரில் நிறைய நடந்துட்டுருக்கு. ஸோ ஒரு குழந்தை வந்து ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம கருவிலே நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கறது வந்து சட்டப்படி ஒரு பனிஷபிள் அஃபென்ஸ், தடுக்கக்கூடியன்றதுக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. பெண் குழந்தைங்களை அபார்ஷன் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருந்ததுனால அதை தடுக்கிறதுக்காக இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. அடுத்தது மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி ஆக்ட் 1971 கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, ஒரு கருவை ஈஸியாக நம்ம வந்து அபார்ஷன் பண்ணிடக்கூடாது, அதுக்கான ஒரு ஒழுங்கு விதிமுறைகளை வந்து கொண்டு வந்தாங்க இந்த சட்டத்தில். எத்தனை வாரங்களில் குழந்தைங்களை இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, கருக்கலைப்பு செய்யலாம், எந்த காரணத்துக்கு கருக்கலைப்பு செய்யலாம் அப்படின்ற விஷயங்களை அதுக்காக கொண்டு வந்தாங்க. அப்புறம் ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட். அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 வயசு 12 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க குழந்தைங்களுக்கு. அந்த குழந்தைங்களுக்கு என்னன்னே தெரியாமல் ஒரு மேரேஜ் பண்ணி வைப்பாங்க. அதில் என்ன கொடுமைன்னா, ஒரு அந்த மேரேஜில் ஒரு 10 வயசு பையனோ 12 வயசு பையனுக்கோ கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு 8 வயசு குழந்தை இருந்ததுன்னா, அந்த பையன் ஒரு டைஃபாய்டு வந்தோ இல்லை ஒரு பாம்பு கடிச்சோ அவன் இறந்து போனான்னா, இந்த குழந்தைய வந்து என்ன பண்ணாங்க, அடுத்தது வந்து சதின்ற பேரில் அவளை உடன்கட்டை ஏற வச்சு அவளை வந்து ஒரு கொலை பண்ணக்கூடிய ஒரு இட்ஸ் கைண்ட் ஆஃப் ப்ரூட்டல் மோட நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அதனால் முதல்ல வந்து சைல்டு மேரேஜ் தடுக்கக்கூடிய ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அப்புறம் சதியை அபாலிஷ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணாங்க, அந்த குழந்தைங்களை மொட்டை அடித்து முக்காடு போட்டு மூலையில் உட்கார வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. 8 வயசு 10 வயசு 12 வயசு 15 வயசு குழந்தைங்க அந்த மொட்டு வந்து மலர்றதுக்கு முன்னாடியே கருகி போய் விடோன்ற பேரில் அவங்கள வந்து மூலையில் உட்கார வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அதை தடுக்கிறதுக்காக விடோ ரீமேரேஜ் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ ஹிந்து மேரேஜ் ஆக்ட், ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட், மேரேஜுக்கு முன்னாடி குழந்தைங்க வந்து குழந்தைங்க சம்மந்தப்பட்ட ஆக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரைட் டு எஜுகேஷன் கம்பல்சரியாக கொண்டு வந்தாங்க குழந்தைங்களுக்கு. குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கணுன்றதுக்காக சைல்டு லேபர் ஆக்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க. அடுத்து ஜுவனைல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னு ஒரு ஆக்ட் வந்து குழந்தைகளுக்கான சைல்டு ஃப்ரெண்ட்லி ஒரு கோர்ட்டை கொண்டு வந்தாங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் சட்டத்திற்கு முரண்பட்ட குழந்தைகள்னு சொல்லுவோம், இளம் குற்றவாளிகளின் வார்த்தையை கூட நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், சில்ட்ரன் கான்ஃப்ளிக்ட் வித் லான்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு கோர்ட்டு நடக்கும். அந்த கோர்ட்டில் தான் குழந்தைங்க இதை நடத்துவாங்க. அந்த அளவுக்கு அந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அடுத்து குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறையை தடுக்கிறதுக்காக போக்சோ ஆக்ட். இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி எல்லாரும் நியூஸ்லேயும் இதுலேயும் கேள்விப்பட்டிருப்போம், பேப்பர்லேயும் பார்த்துட்டே இருக்கிறோம். போக்சோ ஆக்ட் அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட். அந்த ஆக்ட் அதாவது பாலியல் வன்முறையிலேருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம். சமீபத்தில் கூட ஒரு பிரபல பள்ளியில் கூட குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை நடந்ததுன்னு பார்த்தோம். இது மாதிரி பல வழக்குகள் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த கொடுமை, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல், தொந்தரவு, வன்முறை, அதை தடுக்கிறதுக்காக இந்த சட்டம் வந்து ரொம்ப ஒரு சீரியஸ் ஆக்டாக வந்து இதை கொண்டு வந்தாங்க. கல்லூரிக்கு போகும்போது ஈ-டீசிங் ஆக்ட், ராகிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களை வந்து கல்லூரி பெண்களையோ குழந்தைகளையோ பாதுகாக்கிறதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஹிந்து மேரேஜ் ஆக்ட். ரெண்டு மதத்தை சேர்ந்தவங்கள், ஒவ்வொரு மதத்துக்கும் தனித்தனி ஆக்ட் இருக்குது. அதுபோல் வந்து ரெண்டு மதத்தை சேர்ந்தவங்க காதல் திருமணம் புரியணும், அதுக்காக ஒரு ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. கல்யாணத்தப்போ அந்த டவுரின்னு சொல்லக்கூடிய டீப் ரூட்டட் சோஷியல் இவில எராடிகேட் பண்ணுறதுக்காக டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961 அது கொண்டு வந்தாங்க. வரதட்சணை தடுப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்கள் வேலைக்கு போகும்போது மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விடுமுறை, சம்பளத்துடன் கூடிய விடுமுறை தரக்கூடிய அளவுக்கு அந்த ஆக்ட் வந்து பெண்களுக்கு வந்து அவ கர்ப்ப காலத்தில் ரொம்ப சேஃபாக இருக்கணும், சம்பளமும் கொடுத்து லீவும் கொடுக்கணுன்ற மாதிரி அந்த ஆக்டில் வந்து நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட், ஊதிய சமத்துவ சட்டம். அதாவது ஒரே விதமான வேலையை ஆணும் பெண்ணும் பார்க்கும்போது ஆணுக்கு ஒரு சம்பளம், பெண்ணுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கக்கூடாது, பெண் என்றால் பேயும் இறங்கும், பிஏஒய் பேய் கூட இறங்கிடுது அப்படின்ற மாதிரி அந்த சூழல் அன்றைக்கி இருந்ததுனால இந்த ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே சம்பளம் தான் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அப்புறம் மினிமம் வேஜஸ் ஆக்ட், நம்ம பார்க்குற வேலைக்கு குறைந்தபட்ச கூலி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மினிமம் வேஜஸ் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. திருமணத்துக்கு அப்புறம் பெண்களுக்கு வந்து குடும்ப வன்முறையிலேருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005 டொமஸ்டிக் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அதில் பெண்களுக்கு
நிறைய பாதுகாப்புகள் அதில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து பணி செய்யக்கூடிய இடத்துல வந்து பெண்களுக்கு எதிரான பணியிடத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறையை தடுக்கக்கூடிய சட்டம் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரிவென்ஷன் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெட்ரஸல் ஆக்ட் 2013 ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அப்புறம் இண்டீசன் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் உமன் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அந்த இம்மாரல் டிராஃபிக் ஆக்ட் இருந்தது. அப்புறம் பெண்களுக்கான ப்ராப்பர்ட்டி ரைட்ஸு மெயின்டெனன்ஸு அப்புறம் வயசானதுக்கப்புறம் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய முதியோர் நலன் காக்கும் சட்டங்கள் அது ஒரு 2007 கொண்டு வந்தாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எல்லாமே சமூக வலைத்தளங்கள் மூலமாக நமக்கு நடக்கிறதுனால சைபர் லா சைபர் சேஃப்டியும் பெண்களுக்கு எதிரான நடக்கக்கூடிய குற்றங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் அந்த சைபர் லாஸும் இருக்குது. ஸோ இத்தனை சட்டங்கள் ஃப்ரம் பர்த் டு டெத் கரு உருவானதுலேருந்து கல்லறைக்கு போகிற வரைக்கும் நமக்கு வந்து இத்தனை சட்டங்கள் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக இருக்குது. இந்த சட்டங்களை பற்றி நான் ஒரு 10 ஒரு தடவை உங்ககிட்ட ஒவ்வொரு சட்டத்தை பற்றியும் ஒரு 4-5 மினிட்ஸ் அழகாக ப்ரீஃப் பண்ணி அதோடய சேலியன் ஃபீச்சர்ஸை மட்டும் உங்ககிட்ட சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். அடுத்த இதில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி.